அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்புமிக்க சகோதரர்களே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக நடத்தப்படுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே நாம் அத்தனை பேரும் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தேவை, முக்கியத்துவம் அத்தனையையும் நாம் மிகச் சரியாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் சந்தோஷமாக நம்முடைய காலநேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே, மியான்மரிலே, பர்மாவிலே வாழுகிற நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற முஸ்லிம்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வயோதிகர்கள் என்று அத்தனை பேரும் மனித நேயமற்ற முறையிலே மிக கொடூரமாக கொல்லப்படுகிற காட்சிகளை சர்வதேச ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் நாம் கண்டு வருகிறோம். மியான்மரிலே ஆளுகிற அரசாங்கம் இதற்கு முன்பதாக மிக கொடூரமான ஒரு இராணுவ ஆட்சியை கொண்டிருந்த ஒரு நாடு மியான்மர். அந்த நாட்டிலே மிகப்பெரிய ஜனநாயக போராளியாக அறியப்பட்டவர் ஆங் சாங் சூகி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. இவருக்கு சர்வதேச அளவிலே அமைதிக்கான நோபல் பரிசு கூட கிடைக்கப்பெற்றது. எதற்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது என்றால், இவர் அந்த நாட்டினுடைய இராணுவத்தை எதிர்த்து ஜனநாயக ரீதியிலே பலவிதமான போராட்டங்களையும் நடத்தினார். சுமார் 17 வருடங்களுக்கு மேலாக அந்த நாட்டு இராணுவம் இவரை வீட்டு காவலிலே வைத்திருந்தது. இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலிலே ஆங் சாங் சூக்சியினுடைய கட்சி வெற்றி பெற்று அவர் ஆட்சி அமைத்தார். ஆங் சாங் சூகி தான் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கும் மேலான ஒரு அதிகாரத்தை கொண்ட தலைவியாக இன்றைக்கு காணப்படுகிறார். இந்த நிலையில் தான் அந்த நாட்டிலே மிகப்பெரிய ஜனநாயக போராளியாக வர்ணிக்கப்பட்ட இவருடைய ஆட்சி நடக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த நாட்டிலே மிக கொடூரமான முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இதற்கான அடிப்படை காரணம் என்ன? 2003 அந்த நாட்டின் ஜனாதிபதியாக தலைவராக இருந்த தெயின் செயின் என்று சொல்லக்கூடியவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ராக்கேன் மாநிலத்திலே இருக்கக்கூடிய ரோஹிங்கிய முஸ்லிம்கள் யாரும் இந்த நாட்டுக்கு உரியவர்கள் அல்ல, அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டியவர்கள் என்ற திட்டத்தை அவர்தான் முதன் முதலில் கொண்டு வந்தார். அன்று கொண்டு வந்த அந்த திட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரான பலவிதமான கலவரங்களையும் தூண்டிவிட்டு அங்கிருக்கிற 969 என்று சொல்லக்கூடிய ஒரு தேசியவாத அமைப்பு, அந்த அமைப்பினுடைய தலைமையில அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முதல் கட்டமாக கொன்றொழிக்கப்பட ஆரம்பித்தார்கள். இந்த 969 அமைப்பினுடைய தலைவரை டைம்ஸ் பத்திரிகை தீவிரவாதத்தின் முகம் என்று முத்திரை குத்தி இருக்கிறது. அந்த அளவுக்கு இவர்களுடைய ஆட்டம் ஆரம்பிக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு எதிரான கொடூரங்கள் நிகழ்த்தப்பட்டு வருகிற நேரத்தில் தான் ஆங் சாங் சூகி ஆட்சி அமைக்கிறார். இவருடைய ஆட்சியிலாவது முஸ்லிம்களுக்கு விடிவு கிடைக்கும் என்று நினைத்தார்கள். இதுவரைக்கும் இந்த நிமிடம் வரை ஆங் சாங் சூகி ராக்கேன் மாநிலத்துக்கு கூட போனது கிடையாது. 2013 பிபிசி உலக சேவை இந்த ஆங் சாங் சூகியை ஒரு பேட்டி காணுகிறது. இவருடைய உண்மை முகம் வெளிப்பட்ட இடங்களில் ஒரு முக்கியமான இடம் அது. பேட்டி காணுகிற நேரத்தில் இந்த ஆங் சாங் சூகி பேட்டி கொடுக்கிறார். பேட்டி கொடுத்து முடித்ததோடு அங்கிருந்த பாதுகாவலர்களுக்கு எதிராக கடுமையான தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை மீண்டும் செய்தியாக்கி கொண்டிருக்கிறது. ஏன் கோபத்தை வெளிப்படுத்துறார் தெரியுமா? பிபிசியால பேட்டி எடுக்கிற நேரத்தில் ஆங் சாங் சூகியை பேட்டி கண்டவர் ஒரு முஸ்லிம் பெண்மணி. ஒரு முஸ்லிம் தன்னை பேட்டி எடுத்தார் என்பதற்காகவே முஸ்லிம்களுக்கு எதிரான தன்னுடைய கோபத்தை இவர் வெளிக்காட்ட ஆரம்பித்தார். 2013 இவருடைய நடைமுறை இப்படியாக அமைகிறது.
2015, 2016, 2017 காலப்பகுதிகள் நெருங்குகிற நேரத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான கொடூரங்கள் அங்கே கட்டவிழ்த்து விடப்படுகிறது. ஒரு வார்த்தை கூட அதை எதிர்த்து இவர் பேசவில்லை, இதுவரைக்கும் பேசல. எந்த அளவுக்கு கொடூரங்கள்! ராக்கேன் மாநிலத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் சுமார் 4% முஸ்லிம்கள். அந்த முஸ்லிம்கள் நாட்டை விட்டு துரத்தப்படுகிறார்கள், கொன்றொழிக்கப்படுகிறார்கள், வங்காள தேசத்திலே குடியேறுகிறார்கள். வங்காள தேசத்திற்கும் ராக்கேன் மாநிலத்திற்கும் சுமார் 270 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. இங்கே இருந்து கிட்டத்தட்ட திருகோணமலை போகிற அளவுக்குள்ள தூரம். இந்த தூரத்தை உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்கிருக்கிற முஸ்லிம்கள் எப்படி கடக்கிறார்கள்? காடுகளிலும் மேடுகளிலும் மலைகளிலும் சேறுகளிலும் சகதிகளிலும் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு அவர்களுக்கு எதிரான கொடூரம். நேற்றைய தினம் பிபிசி உலக சேவையினுடைய செய்தியை நீங்கள் பார்த்திருக்கலாம். பிபிசி வெளியிட்டிருக்கக்கூடிய நேற்றைய செய்தியில கூட என்ன சொல்லப்படுது தெரியுமா? ஒரு கற்பிணி பெண்மணி கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அவள் பிள்ளை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். நிறைமாத கர்ப்பிணி 270 கிலோமீட்டர்கள் காடுகளிலும் மலைகளிலும் தத்தளித்து தன்னந்தனியாக வங்காள தேசத்தை வந்தடைகிறாள். இந்த அளவுக்கு பெண்கள் கொல்லப்படுகிறார்கள், குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். ஒரு தாய் சொல்லுகிறாள், என்னை கற்பழித்துக் கொண்டு என்னுடைய குழந்தையை கழுத்தை அறுத்தார்கள். என்ன கற்பழிக்கிறாங்க? என் குழந்தை பக்கத்தில் அழுவுது, அந்த குழந்தையினுடைய கழுத்தை இராணுவம் அறுத்தது, என்னால் தாங்க முடியுமா என்று கேட்கிறாள். இந்த அளவுக்கு பெண்கள் அங்கே கொல்லப்படுகிறார்கள், சிறுவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இங்கே வைத்திருக்கிற பதாதைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எவ்வளவு அநியாயம், எவ்வளவு அக்கிரமம். இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு மதவாத இனவாத அமைப்பு மியன்மர் தூதுவராலயத்துக்கு சென்றிருக்கிறார்கள், சென்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள், கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். என்ன சொல்லிக் கொடுக்கிறாங்க தெரியுமா? அங்கு நடக்கிற காரியங்கள் பாராட்டப்படுகிறது, சீராட்டப்படுகிறது, கொலை செய்வது வரவேற்கப்படுகிறது. அப்ப தூதுவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய போட்டோ வீடியோ எல்லாம் பாக்குறீங்க, இதெல்லாம் எங்க நாட்டில் நடக்கல, ஆப்பிரிக்கா ருவாண்டாவில் நடக்கக்கூடிய 10 வருடங்களுக்கு முன்பதாக ஆப்பிரிக்கா ருவாண்டாவில் நடந்த சம்பவங்களை இன்னைக்கு சோசியல் மீடியாவில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எங்க நாட்டில் இப்படி ஒன்றுமே நடைபெறவில்லை என்று சொல்லுகிறார். அப்ப பிபிசி போய் சொல்லுதா, அல் ஜசீரா போய் சொல்லுகிறதா, அங்கிருக்கிற மக்கள் போய் சொல்லுகிறார்களா? இந்தியாவிலே 40,000 பேர், வங்காள தேசத்திலே 15 நாட்களுக்குள்ளாக 500,000-க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு அகதிகளாக குடியேறி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் கனவிலே நடைபெறுகிறதா? பொய்யாக சொல்லுகிறார்களா? அத்தனை நாடுகளிலும் முஸ்லிம்கள் குடியேறுகிறார்கள், கடல் வழியாக தப்பிக்க முனைகிறார்கள். தப்பிப்பதற்கு வழி இல்லை, கடலிலே உண்ண உணவில்லாமல் எந்த நாட்டுக்கு கரை சேர போனாலும் கரை சேர விடாமல் அவர்கள் கொன்றொழிக்கப்படுகிறார்கள். சர்வதேச சமுத்திரவியல் சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. கடல்ல யாரு தத்தளித்தாலும், எந்த ஏரியா எந்த நாட்டு பக்கம் அவர்கள் தத்தளிக்கிறார்களோ அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டும். இது சர்வதேச சமுத்திரவியல் சட்டம். ஆனா சர்வதேச சமுத்திரவியல் சட்டம் ஏனோ தெரியவில்லை, ராக்கேன் மாநில மக்களுக்கு மட்டும் செல்லுபடியாகவில்லை. தாய்லாந்து கைவிரிக்கிறது, மலேசியா கைவிரிக்கிறது, உலக நாடுகள் கைவிரிக்கிறது, சட்டாம்பிள்ளை வேலை பார்க்கும் ஐநா சபை கைவிரிக்கிறது, ஆசியான் வாய்மூடி அமைதியாக இருக்கிறது, இத்தனை நாடுகள் அமைதியாக இருக்கிறது, நாங்க செய்யறதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் சொல்லி ஆங் சாங் சூக்கியினுடைய அரசாங்கம் அத்தனை பேரையும் கொன்றொழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இனவாதம்னா, கடந்த 2 வருடங்களுக்கு முன்பதாக ஆங் சாங் சூக்கியினுடைய கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான முஸ்லிம் வழக்கறிஞர் மரணிக்கிறார், சுட்டு கொலை செய்யப்படுகிறார் இனவாத பிரச்சனையால். இதுவரைக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு ஆங் சாங் சூக்சி தலைமையில் ஒரு ஆறுதல் கூட சொல்லப்படவில்லை. இவ்வளவுக்கும் அவருடைய கட்சிக்காகவே போராடிய முஸ்லிம் அவர், தன் கட்சிக்காக போராடினவனுக்கே இந்த நிலைமைனா நாட்டில் இருக்கிறவனுக்கு என்ன நிலைமை? பங்களாதேஷ்காரனை கேட்டா இவன் ஏன் நாட்டுக்கு இல்லைங்கிறான்,
மியன்மரை கேட்டா நீ ஏன் நாடு இல்லைங்கிறான், தாய்லாந்து இங்க வராதங்கிறான், மலேசியா கதவை மூடுறான். அப்ப இந்த மக்கள் எங்கே செல்வார்கள்? இலங்கையிலும் ஒரு நூற்றுக்கு உட்பட்ட மியன்மர் மக்கள் இங்கே குடிபெயர்ந்திருக்கிறார்கள், இங்கே அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று பல நாடுகளிலே அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காமல் கடலிலே அவர்கள் கொன்றளிக்கப்படுகிறார்கள். ஒரு வருடங்களுக்கு முன்பதாக கடலிலே தத்தளித்த பல ஆயிரக்கணக்கான மக்களை பிபிசியினுடைய செய்தி சேவை காப்பாற்றியது. ஒரு நாடும் காப்பாற்ற முன் வரல. இந்த அளவுக்கு அநியாயம். ஐநா சபையில் இதற்கு எதிராக ஒரு தீர்மானம் பாதுகாப்பு சபையிலே கொண்டு வரப்பட்டதா? இதுவரைக்கும் இல்லை. ஆசியான் அமைப்பு மனித உரிமைகள் தொடர்பாக வாய் திறக்கிற அமைப்பு இந்த மக்களுக்காக வாய் திறக்கவில்லை. இலங்கை அரசாங்கம், இவ்வளவு நெருக்கமாக இருக்கிற அரசாங்கம், இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் ஒரு கண்டனத்தை கூட வெளியிடவில்லை. இந்த அளவுக்கு அந்த மக்கள் அலைக்கழிக்கப்படுகிற அநாதரவான அகதி சமூகமாக இன்றைக்கு உலகத்திலே காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச ஊடகங்களை எடுத்து பாருங்கள், எந்த அளவுக்கு அநியாயம் நடக்கிறது என்பதை கண் முன்னால் பார்க்க சகிக்கவில்லை. கை இல்லாமல், கால் இல்லாமல், உயிரே இல்லாமல் பிணங்களாக தீ வைத்து எரிக்கப்படுகிற காட்சிகளை பார்க்கிறோம். கேட்டா உடனே அங்க ஒரு போராட்ட குழு போராடுகிறது, தீவிரவாதத்துக்கு எதிராக நாங்கள் யுத்தம் செய்கிறோம். அப்படி ஒரு குழு இருந்திருந்தா இன்னைக்கு நீங்க விட்டு வச்சிருப்பீங்களா? இந்த அளவுக்கு நடந்திருக்குமா? அப்படி ஒரு குழு இருந்திருந்தா அந்த குழுவுக்கு எதிராக தான் நடவடிக்கை எடுக்கணும். ஆயுதமேந்தி எவன் போடுறானோ போராடுகிறானோ அவனோடு தான் சண்டை போட்டிருக்கணும். அப்பாவி மக்களை கொள்வதற்கு இவர்களுக்கு அனுமதி கொடுத்தது யார்? அசின் விராத்து தேரரிடத்தில் பேட்டி காணுகிறார்கள். இவர் தான் 969 அமைப்பினுடைய தலைவர். கேட்கிறார்கள், இவ்வளவு அநியாயமாக முஸ்லிம்களை கொல்லுகிறீர்களே, உங்களுடைய மதம் அகிம்சையை போதிக்கிற மதமே, அமைதியை சொன்ன மதமே, அமைதிதான் மார்க்கம் என்று வழிகாட்டியவரே உங்கள் தலைவர், அப்படி இருக்கும் போது இவ்வளவு அநியாயத்தை செய்ய முடியுமா என்று கேட்கும் போது ஹசின் விராத்து தேரர் சொல்லுகிறார், அன்பு காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு நாய்க்கு அருகாமையில் படுக்க முடியாது என்கிறார். முஸ்லிம்கள் நாய்க்கு சமானமானவர்கள், அன்பு காட்டணுங்கிறதுக்காக அவங்களுக்கு பக்கத்தில் தூங்க முடியாது. எங்களுக்கு அருகாமையில் உங்களை நாங்கள் தூங்க சொல்லவில்லை, தூங்க வேண்டும் என்கிற தேவையும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் அந்த மக்களை உயிரோடு விடுங்கள் என்று சொல்லுகிறோம், அவர்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்கள். 86 பிறகு குடி உரிமை இல்லை, வாழ் உரிமை இல்லை, பிறப்பு சான்றிதழ் இல்லை, ஓட் போடுகிற உரிமை இல்லை, எந்த உரிமையும் அந்த மக்களுக்கு இல்லை. பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், சிறுவர்கள் கொல்லப்படுகிறார்கள், ஆண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், ஊரை விட்டு துரத்தப்படுகிறார்கள். இவ்வளவு அநியாயம் நடக்குது. சர்வதேச நாடுகள் அமைதி காக்கிறது, சரி, ஐநா வாய் திறக்கல, ஆசியான் வாய் திறக்கல, அமெரிக்கா வாய் திறக்கல, ஐரோப்பிய யூனியன் வாய் திறக்கல, இத்தனை பேரும் வாய் திறக்காம இருக்கிறான், அவனுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறான், அதை ஒரு பக்கம் வைப்போம். அரபு நாடுகளாவது வாய் திறக்கலாமா இல்லையா? அரபு நாடுகளாவது இதற்காக குரல் எழுப்பலாமா இல்லையா? இதற்கு எதிராக தங்களுடைய பலத்தை பிரயோகிக்கலாமா இல்லையா? கத்தாரும் சவுதியும் சண்டை பிடிக்கிற அந்த ஒரு நிமிடம் இந்த மக்களுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய துணிந்திருக்கலாம். அமெரிக்காவுக்கு நீ நண்பனா நான் நண்பனா என்பதுதான் தேவையாக இருக்கிறது தவிர, ராக்கெட் மாநில மக்கள் எக்கேடு கட்டு போனாலும் எங்களுக்கு தேவையில்லை என்ற நிலை சவுதிக்கு இருக்கிறது, கத்தாருக்கு இருக்கிறது, துபாய்க்கு இருக்கிறது, எமிரேட்ஸுக்கு இருக்கிறது, குவைத்துக்கு இருக்கிறது, அத்தனை நாடுகளுக்கும் இருக்கிறது. அவனுக்குள்ள இருக்கிற பிரச்சனை காரணமாக இவ்வளவு அநியாயம் நடக்குது. இந்த மக்களுக்காக ஒரு நிலத்துண்டை ஒழுக்கலாம், ஐநா பொதுச்சபையிலே தீர்மானம் கொண்டு வரலாம், அதற்கு எதிராக உங்களுடைய பலத்தை பிரயோகித்திருக்கலாம், ஒரே ஒரு மிரட்டல் விடுத்திருக்கலாம். அரபு நாடுகள் மௌனம் காக்கிறது, அரபு நாடுகள் மௌனம் களைய வேண்டும். சவுதி தலைமையிலான கூட்டணி நாடுகள் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். ஆனா அதுக்கு நடக்கல. சரி, நம்ம நாடு இருக்குதே, சிறுபான்மை மக்களுடைய பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட நம்முடைய நாட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள், அவருக்கு 2 முன்பதாக மியன்மரில் இருந்து ஒரு யானை பரிசாக கிடைத்திருக்கிறது. மியன்மர்ல முஸ்லிம்களை கொண்டு உதச்சுக்கிட்டு இருக்கிறான், அந்த நாடு ஒரு யானையை பரிசா கொடுத்திருக்குது.
பாத்தீங்களா, யானையை பரிசாக கொடுத்து கொடூரத்தை மறைக்கிற தந்திரத்தை அவர்கள் கையாளுகிறார்கள், இவர்களும் அகப்படுகிறார்கள். கண்டுக்காம இருந்து உனக்கு தந்திருக்கிறது யானையா இல்லையா? யானை ஒன்ற கொடுத்தாச்சு, இதை பத்தி வாய் திறக்காத. ரணில் விக்ரமசிங்கே பிரதம மந்திரி அவர்கள், இதுவரைக்கும் ஒரு கண்டன தீர்மானம் இல்லை. கடந்த வாரம் வடகொரியாவிலே அணு ஆயுத பரிசோதனை நடைபெற்றது. அணு ஆயுத பரிசோதனைக்கு எதிராக இலங்கை கண்டனம் வெளியிட்டிருக்கிறது. அணு ஆயுத பரிசோதனைக்கு எதிராக கண்டனம் வெளியிடுகிற நேரத்தில் இந்த அப்பாவி மக்களுக்கு எதிராக ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்கலாமா இல்லையா? அதை கூட செய்யல. இந்த அளவுக்கு அநியாயம் நடக்குது. இதை கண்டித்து நம்முடைய ஜமாத் சார்பாக இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து லிப்டன் சுற்றுவட்டத்திலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக இருந்தது. காலையிலே போலீஸ் தரப்பு குறிந்து வந்த போலீசால தொடர்பு கொண்டு, நாங்கள் உங்களுக்கு எதிராக தடை உத்தரவு எடுக்க போகிறோம், நீங்க ஆர்ப்பாட்டத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறாரு. ஆர்ப்பாட்டத்தை நிறுத்த முடியாது, நீ என்ன உத்தரவுனாலும் எடுத்துக்க, உத்தரவு எடுத்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். உத்தரவை எடுத்துக்கொண்டு வந்தார்கள், ஆர்ப்பாட்டத்தை நிறுத்துவோம் என்று நினைத்தார்கள். எதுக்கு நிறுத்தணுமா? ஒரு இனவாத குழு வந்திருக்குதான், அந்த குழுவும் ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்களா? எதுக்கு ஆர்ப்பாட்டமா? மியான்மரை ஆதரிச்சு அடன் மானங்கெட்டவனுங்களா? கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமாடா? உங்களுக்கு கொஞ்சமாவது ஈவிரக்கம் வேண்டாமா? ஆங் சான் சூக்கி பெண்ணாக இருந்தும் மனதிலே மண்ணை அள்ளி போட்டிருக்கிறாள் என்றால் இங்கிருக்கிற இனவாதிகளுக்கு ஒரு சொட்டு மனதிலே ஈரம் இல்லையா? என்ன சொல்றான்? ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்களா? அவனுகளை கொண்ட மாதிரி உங்களையும் கொள்ளுவோம். அவனுகளை கொள்றதுக்காக நாங்க மியான்மர் அரசுக்கு அவார்டு கொடுப்போம். அவார்டு மட்டும் இல்லடா, வேற எதையாவது கொண்டு போய் கொடுக்க முடியும்னா அதையும் கொண்டு போய் கொட்டு. அதற்குத்தான் நீங்கள் தகுதி. அந்த அளவுக்கு கொடூரமா கொல்லப்படுற மனசாட்சி, மனதுல ஈரம் கொஞ்சமாவது வேணாமா? இந்த அளவுக்கு அநியாயம் நடைபெறுகிறது. இலங்கை அரசு வாய் மூடி மௌனமாக இருக்கிறது. இலங்கை நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே இதற்கெதிராக ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கலாம். சொன்னார்கள், சல்மான் கொண்டு வருகிறார், ஃபஹது கொண்டு வருகிறார். சொன்னாங்களா இல்லையா? யார் சல்மான்? சவுதி மன்னர் சல்மான் இல்ல, இங்க இருக்கிற மூகா பிரதிநிதி, முஸ்லிம் காங்கிரஸ் பிரதிநிதி சல்மான் தலைமையில் தீர்மானம் வருகிறது என்று சொன்னார்கள். என்ன நினைப்பு தெரியுமா? அறிவிச்சத்தோட மறந்துடுவாங்க. அப்படி நினைக்கிறதுனால தீர்மானம் பாராளுமன்றத்தில் கொண்டு வர போகிறோம் என்றார்கள். இதுவரைக்கும் இந்த மக்களை பாதுகாக்குமாறு ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படவில்லை. அழுத்தம் தெரிவிக்கலாமா இல்லையா? அரசாங்கத்துக்கு உங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கலாமா இல்லையா? அதை ஒன்றையும் செய்யாம இது போன்று நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இறுதியாக இன்னொன்றையும் சொல்லுகிறேன். நேற்று இரவு எங்களுக்கு ஒரு கடிதம் கிடைக்கப்பெற்றது. என்ன கடிதம் தெரியுமா? இந்த சபூல் மூமி காத்துன்னு இருக்கு தெரியுமா, ஏழு பெரும்பாவங்கள் இஸ்லாத்துல. அது மாதிரி நம்ம நாட்டில 23 பெரும்பாவங்கள் இருக்குது. என்ன 23? 23 முஸ்லீம் அமைப்புகள், கூட்டமைப்புகள். என்னது? ஓல் சிலோன் ஜம்மியத்துலமா, கொழும்பு மாவட்ட கிளை, ACTJ, அது அட்ரஸ் இல்லாத ஒரு டிஜே. அதே மாதிரி என்ன வேணுமோ, யார் ஊர் பேரே தெரியா, எல்லாரும் கையெழுத்து போட்டு தயவு செய்து உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நிறுத்தவும், ஏனென்றால் இதனால் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம். கொஞ்சமாவது யோசிக்க ஈவிரக்கம் இல்லையா? இந்த மக்களுக்காக உங்களால போராட முடியல, ரோட்டுக்கு இறங்க முடியல, துப்பில்ல, தைரியம் இல்லைன்னா நீங்க அமைதியா இருக்க வேண்டியதானே? கடிதம் தந்து கன்சிடர் பண்ணுங்க, ஆர்ப்பாட்டத்தை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏனா இந்த ஆர்ப்பாட்டத்தினால எங்களுக்கு, நாங்கள் அரசியல்வாதிகளா, எங்களுக்கு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்க போகிறதா? இதனால எங்களுக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் இல்லை. அந்த மக்களுக்கு நீதி வேண்டும், சர்வதேச அழுத்தம் வேண்டும், சர்வதேச இதை பார்க்க வேண்டும். ஐநாவுக்கும் மியான்மர் அரசுக்கும் எங்களுடைய மகஜரை கையளிக்க இருக்கிறோம். இந்த அழுத்தங்கள் மூலமாக எங்களால் முடிந்த அளவு, குறைந்த அளவுக்காவது அந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுக்காகத்தானே ஆர்ப்பாட்டம், வேற எதுக்கு ஆர்ப்பாட்டம்? ஆர்ப்பாட்டம் நடத்தினா ஏதாவது நடந்துரும். அஞ்சு அஞ்சு சாவாரடி, இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனி இல்லை என்று தமிழ்ல சொல்லுவாங்களா இல்லையா? எதை கண்டாலும் பயம்.
ஒரு போலீஸ்காரன் சட்டையை கண்டா பயம், ஒரு போர்டை கண்டா பயம். எங்கேயாவது ரோட்ல இந்த சைரன் சத்தம் கேக்குது, ஆம்புலன்ஸ் போயிருக்கும், இங்க இவனுக்கு மூத்திரம் போய்கிட்டு இருக்கும், ஏன் சத்தம் வருது, ஏதாவது செஞ்சிருவானோ? கொஞ்சமாவது சிந்திக்க வேணாமா? இந்த மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு தயாராக வேண்டாமா? இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற அத்தனை மக்களும் அந்த மக்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளுக்காக வந்திருக்கிறார்கள். வேறு எந்த காரணமும் இந்த மக்களிடத்தில் இல்லை, வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அங்கு மரணிக்கிற சிறுவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அங்கு மரணிக்கிற பெண்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அங்கு கொன்றொழிக்கப்படுகிற பெண்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த ஒன்றே ஒன்றுதான் எங்களுடைய கோரிக்கை. இதற்காக இலங்கை ஆளும் அரசு நல்லாட்சி என்கிற பெயரில் பொள்ளாச்சி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மைத்திரி அரசு இதற்கு அழுத்தம் தெரிவிக்க வேண்டும். பாராளுமன்ற முஸ்லிம் பாராளுமன்ற பிரதிநிதிகள் அழுத்தம் தெரிவிக்க வேண்டும். சர்வதேச நாடுகள் தலையிட வேண்டும், சர்வதேச அமைப்புகள் தலையிட வேண்டும் என்கிற கோரிக்கையை முடித்து சிங்கள உரைக்கு வழிவிடுகிறேன்.